அமமுக வெல்லும் தொகுதிகள் எவை? நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மே 19 தேதியுடன் முடிவு பெற்றது. இதைத் தொடர்ந்து நாட்டின் முன்னணி தேசிய தொலைக்காட்சி சேனல்கள் எக்ஸிட் போல் எனப்படும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளன. 80% ஊடகங்களும் ஆய்வு நிறுவனங்களும் மத்தியில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில்தான் ஆட்சி வரும் என்று ஒரே குரலாக ஒலிக்கின்றன. அதேபோல் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் என்றும் அதே ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த அலையில் தமிழ்நாட்டில் டிடிவி தினகரன் ஆரம்பித்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குட் நியூஸ் சொல்லும் வகையில் முன்னணி ஊடகம் ஒன்று கருத்து கணிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது, தமிழகத்தில் மொத்தம் 38 மக்களவை தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது. இதில் புதிய கட்சியான டிடிவி தினகரனின் அமமுக தனியாக தேர்தலை சந்தித்தது. அந்த முன்னணி ஊடகத்தின் கருத்து கணிப்பின்படி தமிழகத்தில் அமமுக 5 இடங்களை வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதிகள் விருதுநகர், கோவை, மதுரை, பொள்ளாச்சி, திருச்சிராப்பள்ளி என 5 தொகுதிகளாக வகுக்கப்பட்டுள்ளது. அமமுக வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தேனி தொகுதியில் அமமுகவின் முக்கிய வேட்பாளரான தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிட்டார். ஆனால் தேனி தொகுதியில் அவர் தோல்வி அடைவார் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. தேனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மகன் ரவீந்திரநாத் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் என்று அந்த ஊடகம் கணித்துள்ளது. அதேபோல் கொங்கு மண்டலத்தில் கோவை, பொள்ளாச்சி ஆகிய 2 தொகுதிகளை அமமுக கைப்பற்றும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அப்பாதுரை வெற்றி பெறுவார், பொள்ளாச்சியில் எஸ் முத்துக்குமார் வெற்றி பெறுவார் என்று அந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மத்திய தமிழ்நாட்டில் மதுரை மற்றும் திருச்சியில் அமமுக வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. திருச்சியில் சாருபாலா தொண்டைமான், மதுரையில் டேவிட் அண்ணாதுரை வெற்றி பெறுவார்கள் என்றும் அந்த ஊடகம் கணித்துள்ளது. மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் கட்சி குறிப்பிட்ட இடங்களை கைப்பற்றினால் மட்டுமே தமிழ்நாட்டில் கம்பீரமாக களமாட முடியும்.